Hey, this is Venkat for venkatfin.com. Intro mode channel, this is Venkat. We like health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan. If you want to number, message pannunga, evlo consulting fee, appuram proceed pannunga. Thank you so much for understanding that. Idellam madikirade kadaiyadhu yaaru summa phone panni nee pesu. Naanum manusan thana. Etta kaalaila 8 7 mani la irundhu calls vara aarambichirum. Night 8 mani 9 manikku saava koil thinnela ukkarndhu unna koopittu inga maamanar irandutaar 6 maasa aagungraanga personal accident cover potturundaanga avar maamanar forest department la work pannaraa personal accident cover vandu andha bank la solliirukraanga 6 maasa aagum settle aagradhukku nu solliirukraanga engitta koopittu naa idhu yaar rendu vaatha sonnaada sandosham. ஏன்னா எனக்கு வந்து டைம் இது தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் போயிட்டு போட்டு அவங்களுக்கு கிடைக்கலையோ இவங்கெல்லாம் 6 மாதம் பொறுமையாக இருக்க முடியல. அன்னைக்கு ஒரு பையன் கால் பண்ணுறான், ஈரோடுல இருந்து நல்லா தான் ஒர்க் பண்ண, நல்ல பெரிய ஸ்டாண்ட் ஒரு ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் கேட்குறாரு, அப்பா கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாரு, இந்த இதில் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் இருக்குது, நான் அடுத்த வாரம் கிடைக்குமாங்கும் போது தான் கோவம் கிடைக்கும்னு சொல்கிறது. சரி, ஒரு ஆறுதலுக்கு கேட்குறாங்க, கிடைக்குங்க உங்களுக்கு, கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான். அப்போ கிடைக்கும்னா ஏன் நான் அத்தாரிட்டி கிடையாது, அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை பார்த்தது இல்லை, எஃப்ஐஆர் நான் பார்த்ததில்லை, நான் என்ன சொல்ல முடியும்? கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம், மைட்டுன்னு தான் சொல்ல முடியும், இட் யூ மைட் கெட்டின் தான் சொல்ல முடியும். 10 நாளில் கிடைக்கும்னா நானா அண்டர் ரைட்டர் இல்லை, நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஹெட்குவார்ட்டர்ஸில் மும்பையில் அப்படி ஆமாஜி சைன் பண்ணி இஷ்யூ பண்ணுற இடத்துல நான் இருக்கிறேன்னா உங்களெல்லாம் விட ரொம்ப கீழே நான் இருக்கிறேன், இல்லாட்ட இதை பேசிகிட்டு இருப்பேனா நான், என்ன எது கேட்குறீங்கன்னு தெரியல. அது எப்போ கோவம் வருதுன்னா 10 நாளில் கிடைக்குமா, அந்த 6 மாதம் கிடைக்கும் ஆச்சுன்னா 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ண மாட்டிங்களா? ஏன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் அப்படி தான் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும், கேட்குற டாக்குமெண்ட்லாம் கொடுங்க. அதுக்கும் டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் ப்ராசஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுவுமே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஆக்சிடென்ட் ஆனால் அந்த எஃப்ஐஆருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் அது வந்துட்டு ஏதாவது இஷ்யூனா அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க, இதுக்கு நேரமாகும். பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. அதுக்குள்ளே 4 பேர்கிட்ட கேட்டு ஃபோன் பண்ணி கிண்ணி கேட்டு நானாக வாங்கி கொடுக்க போகிறேன். என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அதுவுமே என்னுடைய கிளைண்ட்டுக்குமே நான் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எடுத்துக்க முடியுமே தவிர ப்ராசஸ் தான் பண்ண முடியுதுன்னா இஷ்யூ பண்ணுறது அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தான், கரெக்டாக இல்லையா? அதனால் பொறுமையை கற்றுக்கோங்க. ஃபஸ்ட் மெசேஜ் இந்த வீடியோவில். ரெண்டாவது மெசேஜு, நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க. விபத்துக்கள் நடக்குது, பிரச்சனைகள் வருது, திடீர்னு ஒருத்தன் இருக்கிறான் இல்லாமல் போயிடுறான். டேர்ம் இன்சூரன்ஸ் தாராளமாக வாங்கி வைக்கிறதுக்கு வசதி இருக்கவங்க வாங்கி வைக்கலாம். அந்த ஒருத்தர் பேசினார், கம்பெனியில் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான், அதில் அப்பா கவர் ஆச்சா, இப்போ அவங்க அந்த கம்பெனி வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆக்சிடென்ட்னா கீழே விழுந்துட்டாரு, ஹெல்த் கவர் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் அந்த ஹெச்ஆர் சொல்லியிருக்கேன் எல்லாம் வராது அப்படின்ட்டான். கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டீங்க, கம்பெனியில் இருக்க வரைக்கும் தான் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸு, ஆனால் அதுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவ் கவர் எடுத்துவீங்க. இப்போ இந்த அடுத்த கேள்வி கேட்பேன், மந்த்லி இன்கம் என்னன்னு கேட்பேன் நான், 85,000 சொல்லும்போது சுருன்னு கோவம் வரும். 50,000 ரூபா மந்த்லி ஏர்ன் பண்ணுறவனே கஷ்டப்பட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் தண்ட செலவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் எடுக்கிற வைக்கிற வந்து முட்டை பயலா? 85,000 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மண்டையில் உரைச்சிருக்கணும். எப்போவாவது நம்ம அம்மா அப்பாவுக்கு நமக்கு நாளைக்கு ஒரு உடம்பு முடியாமல் போகும், நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும்னு நினச்சிருக்கணும். ஏன் நினைக்கல? நினைக்கலன்னா கஷ்டப்படுங்க, கம்பெனியில் இருக்கிற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸே நம்பிட்டு இருங்க, அது யூஸ் ஆகும். நான் இல்லைன்னு சொல்லலை, விடியும் நம்ம கெரியர் குரோத்தும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கம்பெனியில் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸே நம்பிட்டு இருக்க முடியுமா? 4-5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணால் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா? என்ன பண்ண முடியும்? எத்தனை 550 வீடியோ போட்டுட்டேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1-2 பேர் பேசுவாங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் உங்களுக்கு தான் மெசேஜ், நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா அதுக்கான முயற்சிகள் எடுங்க. இப்போ எனக்குமே என்ன ரொம்ப பெரிய நான் ஒரு வேதனைப்பட்டது என்னன்னா, நான் விற்கிற பொருள் ஐஃபோன் இல்லை. டேர்ம் இன்சூரன்ஸ் எனக்கு பிஸ்னஸ் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. விரும்பி என்கிட்ட கன்சல்டிங் பண்ணி 1 மணி நேரம் பேசி நீங்களே பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இஷ்யூ ஆன போது எனக்கு அது பெரிய விஷயமே இருக்காது. இஷ்யூ ஆகாமல் போகும்போது நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஒன்று லோடிங் ஃபீஸ் வரும், அவங்களுக்கு டயபெட்டிஸ் பிபி இருந்தால் அப்போ வேண்டாம் சார்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுவாங்க. நான் அவங்கள்ட்டையும் சொல்லுவேன், வேறு ஏதாவது உங்கள் பட்ஜெட்டில் கிடச்சா வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி திருட்டு பசங்களுக்கு ஏதாவது இன்ஷ்யூ பண்ணாமல் விட்டுருவானுங்க. இப்போவும் நான் இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். லிஃப்ட் சர்வீஸ் பண்ணுறவர் என்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணிவிட்டு இது பண்ணார், டேர்ம் இன்சூரன்ஸுக்கு ப்ராசஸ் பண்ணால் அவங்க வந்து இன்கம் பத்தாதுன்ட்டாங்க. சார், ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் டேர்ம் இன்சூரன்ஸும் காம்பினேஷன் ப்ராடக்ட் இருக்குது, அது கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்படின்னு. இதோ எனக்காக வாங்க சொல்கிற மாதிரி இதெல்லாம் எனக்கு எவனோ ஒருத்தன் சொல்லி வச்சுருக்கிறான், அதை சொல்லி கல்லுலேயே எழுதி வச்சுருக்கிறான், கல்வெட்டில் எழுதி வச்சுருக்கிறான், டே ஏமாந்திராதீங்கடா ப்யூர் டேர்ம் இன்சூரன்ஸை வாங்குங்க, இவர் ஏமாத்திக்கிட்டு இருக்காருன்ட்டு. இவருடைய இன்கம் ஸ்டேட்டஸுக்கு நம்ம இன்கம்மை டிக்ளேர் பண்ண வேண்டியதாக இருக்குது, அவரால் அந்த ப்ரூஃபை கொடுக்க முடியல.
இவருக்கு நம்ம அந்த மாதிரி ப்ராடக்ட்டை கொண்டு ட்ரை, அதுவுமே ட்ரை தான் பண்ணி பார்க்கணுன்னா வேண்டாங்கும் போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு ரிஸ்கான ஒர்க்கில் இருக்கிறாங்க இவங்க, கவர் இல்லாமல் போகிறாங்க அப்படிங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுவேன். மேபி வேற யாராவது நல்ல என்னோட பெட்டராக அவருக்கு கைட் பண்ணலாம், நான் ப்யூர் டெர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இப்படி எனக்கு ஏதாவது கல்வெட்டில் எழுதி வச்சிருது ப்யூர் டெர்ம் இன்சூரன்ஸ் வாங்க அப்படிங்கிறது, அது எல்லா ப்ரொஃபைலுக்கும் கிடைக்கவே கிடைக்காது, புரிஞ்சிட்டிங்களா? அதனால் இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய வீடியோவை பார்த்து கன்சல்டிங் பண்ணுறவங்க 1000-ல் ஒருத்தங்களாக இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய பெனிஃபிட்லாம் ரொம்ப கம்மி தான் இந்த 10 நிமிஷம் நான் பேசுறது. உங்களுக்கு என்னென்னா லைஃப்பில் இருக்கிற நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க. விபத்துக்கள் நடக்குது, ஒருத்தங்க இருக்கிறான் இல்லாமல் போயிடுறான். உங்கள் இஃப் யூ ஆர் மேரிட், இஃப் யூ ஹவ் சைல்டு, சைல்டுட எஜுகேஷனையாக செக்யூர் பண்ணணும்னா 1 கோடிக்கெலாம் நீங்கள் எடுக்க வேண்டாம், 50 லேக்ஸ்க்கு எடுங்க. உங்கள் பட்ஜெட்டில் இருந்தீங்கன்னா அது போதுமானது. தட் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பண்ணும் எனக்கு வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, இட் கம்ஸ் ஃப்ரம் ஏ ஹார்ட், இது வந்து ஒரு ரிலீஜியனாக தான் நான் நினைக்கிறேன், சரிங்களா? இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் உங்களோட ஒரு ஒரு பேசிக் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப நிறைய ஏர்ன் பண்ணுறவங்களுக்குமே வந்துட்டு ஒருத்தர் இல்லை அப்படின்னு போனால் ஒரு 3 கோடி 4 கோடி கிடைக்கிறது வந்துட்டு ஏதாவது இல்லாமல் போயிடுவேன், தப்பாக போயிருப்போதா? எல்லாருமே எடுத்து வைக்கலாம். பட் அது இருந்தாலும் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, ஒரு அளவுக்கு கிராஜுவேட் அப்படின்னா நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க. பர்சனல் ஆக்சிடென்ட் கவருக்குலாம் 6 மாதம் ஆகிறது நியாயந்தாங்க. டாக்குமெண்டேஷன் கேட்க கொடுத்துட்டே இருங்க, கிடைக்கும், சரிங்களா? ஒரு ஜெனியூனான கன்சல்டிங் வேணால் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், நல்லா இருக்கு.